வணக்கம். இப்போ குட்வில்லோடைய ஜிடபிள்யூசி ப்ரோ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் தந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பார்த்துட்டு வர தொடர்ந்து பார்த்துட்டு வர வீடியோ ப்ரெசன்டேஷனோட தொடர்ச்சி தான் இது. போன வீடியோ டியூட்டோரியல் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எப்படி எப்படிலாம் ஜிடபிள்யூசி ப்ரோ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறப்ப இந்த ஜிங்க் மற்றும் லெட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணுற சமயத்தில் என்னென்ன மாதிரி விதிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 5 கான்ட்ராக்ட், முடிவடைந்த 5 கான்ட்ராக்டை லெட்டு மற்றும் ஜிங்கில் எடுத்து அந்த கான்ட்ராக்டில் எப்படி எப்படிலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேக் டெஸ்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இதனால் நமக்கு ஒரு விஷயம்னா, நம்மளுடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நம்ம போட்டிருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் புரிகிறதுக்கு, இன்னும் நல்லா புரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு மற்றும் ஒரு தன்னம்பிக்கையும் வரும். தொடர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் நம்ம எப்படி எப்படிலாம் லாபம் பண்ணலான்ட்டு, முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கையில் கொடுத்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிற சமயத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. தொடர்ந்து வீடியோ ப்ரெசன்டேஷன் டெய்லி நம்ம போட தான் போகிறோம். அதனால் லைவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வீடியோ டியூட்டோரியலுக்கு போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது 30 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட், லெட் மே மாதம் கான்ட்ராக்ட் முடிவடைந்த மே மாதம் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். எப்போவுமே மாதம் முடிவடைகிற நேரத்தில் மாத கடைசி 30-31ஆம் தேதியில் தான் இந்த கான்ட்ராக்ட் முடியும், பேஸ் மெட்டல் கான்ட்ராக்டாக. அப்போ புதுசாக கான்ட்ராக்ட் எப்போன்னா 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் வச்சுருக்குறோன்னா மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் கரெக்டாக வச்சுருக்குறோம். இந்த பழைய கான்ட்ராக்டை நம்ம பார்க்குறப்ப நமக்கு புரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் 152 உடைக்க முடியாமல் மார்க்கெட் சரிவை கொடுத்தது. அதுக்கப்புறமா மார்க்கெட் 146 அப்படின்ற இந்த இடத்த உடைக்க முடியாமல் மார்க்கெட்டோட சரிவை கொடுத்து 137 வரைக்கும் கீழே வந்து படிப்படியாக மார்க்கெட் மேலே போய் இப்போ 146 அப்படின்ற இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக நின்றுட்டுருக்கு. இதனால் நம்ம புரிஞ்சுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, 146க்கு மேலே தொடர்ந்து போகிறப்ப மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாகவோ, இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர் சரிவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதே சார்ட்டை ஜிடபிள்யூசி ப்ரோ இண்டிகேட்டரில் போட்டு தொடர்ந்து மார்க்கெட் ட்ரேட் நடக்கிறப்ப என்னென்ன மாதிரி நமக்கு அது உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதே 30 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை ஜிடபிள்யூசி ப்ரோ இண்டிகேட்டருக்கு மாற்றலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதே 30 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஜிடபிள்யூசி ப்ரோ அப்படின்ற இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம பார்த்துட்டு இருந்தது, போன தடவை பார்த்தது என்ன அப்படின்னா, 145-146 மேலே கரெக்டாக மே மாதம் ஆரம்பத்தில் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு உதாரணமாக இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 145 அப்படின்ற இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கணும். ஒரு விஷயம் கேட்கலாம், எப்போவுமே இந்த வெள்ளை கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அப்பர் ட்ரெண்ட் லைன், மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் சொல்லலாம், பேண்ட் சொல்லலாம், இதை விட்டு 0.8 மேலே போனால் பை பண்ணணும் அப்படின்றது நம்ம ரூல்ஸில் சொல்லியிருந்தோம். இது கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமாக இருந்தனால அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு எஜுகேஷனுக்காக போடுறதுனால நம்ம உதாரணத்துக்கு ஒரு 145 நம்ம பை பண்ணுறோம் அப்படின்ற கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 145 லெட் மினி கான்ட்ராக்ட் ஒன்று பை பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கான்ட்ராக்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 145 நம்ம பை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்கேலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் பண்ணுறேன், ஓரளவு உங்களுக்கு கிளியராக ப்ரைஸ் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு தெரியும். பொறுமையாக நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் அதை பலன் கொடுக்காமல் மார்க்கெட் மறுபடியும் 145 விட்டு கீழே வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மறுபடியும் 142 இந்த கீழே இருக்க ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 142 இதை விட்டு கீழே வர சமயத்தில் நம்ம செல் பண்ணணும். தொடர்ந்து பார்க்கலாம் மார்க்கெட் மேலே போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இரண்டுத்திற்கும் உண்டான டிஃப்ரென்ஸை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம் 1.5க்கு மேலே இருந்தால் மட்டுமே
மேலே போகிறப்ப பை பண்ணுறது, கீழே வரப்ப செல் பண்ணுறது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையிலேயே எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குத்து மதிப்பாக மார்க்கெட்டில் ஒரு 1.5 பக்கமாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதை பற்றி தொடர்ந்து மார்க்கெட்டில் நம்ம வாட்ச் பண்ணலாம். ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகாமல் அடுத்த நாள் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கீழ் நோக்கி வந்திருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 142.8 கீழே 1.8 வந்திருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம இந்த பொசிஷன் மேலே 145 நம்ம பை பண்ணதை செல் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லாட்டை நம்ம செல் பண்ணியிருப்போம். 145 பை பண்ணதை கட் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், லாஸை புக் பண்ணி 141.6 எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், மறுபடியும் செல் பண்ணியிருப்போம். 141.6 அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த 145 வாங்கி 141.6 வரைக்கும் நமக்கு லாஸ் இருக்குது. இப்போ இன்னொரு செல் பொசிஷன் ஓப்பனில் இருந்திருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் மார்க்கெட்டை ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது குறைந்தது 4 பாயிண்ட் வந்தால் தான் நம்ம லாபத்தை புக் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு நமக்கு 139 வரைக்கும் கீழே வந்திருக்கும், ஆனால் அதில் ஒரு பெரிய லாபம் இல்லை. திருப்பி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு கீழே வரமாட்டேங்குது. 139 சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 139 பக்கமாக 8ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் நல்ல வலுவாக மார்க்கெட் கீழே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். இப்போ நான் கீழே மூவ் பண்ண கீழே டேட்டெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு பார்க்குறீங்க. இது பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்றதுனால நீங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ண வேண்டியது வரும். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வர விருப்பம் இல்லாமல் மறுபடியும் ஏற்றத்தை கொடுக்குது. ஏற்றத்தை கொடுத்து நம்ம எடுத்த ப்ரைஸான 141.6 பக்கமாகவே மறுபடியும் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் என்ன அப்படின்றது. இந்த ரெண்டு பேண்டுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையிலேயே நம்ம மார்க்கெட்டை அணுக முடியும். கரெக்டாக இதுக்கு மேலே போகிறப்ப 0.8 மேலே போனால் பை பண்ணுறது அப்படின்றது செல்லாது. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், இந்த இடத்துல எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம், அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம். கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன் கைடன்ஸ் வரும். அதில் மார்க்கெட்டில் இப்போ எப்படி வீடியோ போடுறோமோ அதே மாதிரி தெளிவாக இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருப்போம். அதனால் பழக பழக உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னும் மார்க்கெட்டை விரைவாக பார்க்கலாம். திருப்பியும் மார்க்கெட் மேலே போகாமல் திருப்பியும் கீழே வந்துட்டுருக்கு. ஓரளவு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஆனால் முழுக்க 39 கீழே வரல. திருப்பியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 141.6 நம்ம எடுத்த ப்ரைஸ் பக்கமாக வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் போக போக இந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைனும் கீழே வந்துடுச்சு. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற கேப் வந்து 1.5 பாயிண்ட்டுக்கு கம்மியாக இருக்கிறதுனால சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையிலேயே நம்ம இந்த மார்க்கெட்டை அணுக முடியும். அப்படி இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 142 அப்படின்றது மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை தாராளமாக உடச்சி கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, நம்ம திருப்பி இந்த செல் பண்ணதை கட் பண்ணிவிட்டு பை பண்ண வேண்டியது வரும். அதை பற்றி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் இது தான். இந்த இடத்துல நம்ம உன்னிப்பாக பார்த்தோன்னா 142 படிப்படியாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போகிற சமயத்தில் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருப்போமா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற இடத்துல நம்ம வெயிட் பண்ணியிருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் மிக முக்கியமானது. நார்மலாக என்ன பண்ணியிருப்போம், இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டு மார்க்கெட் ஓரளவு நல்லா நிற்குதான்றதை பொறுமையாக பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுத்திருப்போம்.
இந்த கேஸில் 142 அப்படின்ற இடத்துல நம்ம கண்டிப்பாக இது மேலே போகணுன்னு அவசரப்பட்டு பை பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் குறைந்தது 146 எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அதை விட்டு மார்க்கெட் ஒரு பாயிண்டாவது மேலே போனால் மட்டும்தான் நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் இது 142லேருந்து ஒரு பாயிண்ட் மேலே போகல, அதனால் மார்க்கெட் தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் தான் இருந்திருப்போமே தவிர பொசிஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்படி நம்ம பார்க்குறப்ப மார்க்கெட்டில் இன்னும் தொடர்ந்து மார்க்கெட் நமக்கு லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் தொடர்ந்து சரிவை கொடுத்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு சாதகமாகவே இன்னும் மாறி இருக்கு. நம்ம 141.6 அப்படின்ற இடத்துல செல் பண்ணியிருந்தோம், 4 பாயிண்ட் வந்த உடனே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம் சரிங்களா. அதாவது 140, 139, 137.4 பக்கமாகவோ 6 பக்கமாக வந்தோன்னே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். இதனால் நமக்கு என்னென்னா ஓரளவு நஷ்டத்தை விட்டு வெளியே வந்திருப்போம். இது இரண்டாவது விஷயம். அடுத்தது நீங்கள் கேட்குற கேள்வி என்ன, எப்படி ரீஎன்டர் ஆகிறது? இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் 137.4 ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம், தொடர் சரிவை மார்க்கெட் கொடுத்துட்ருக்கே எந்த இடத்துல ரீஎன்டர் ஆகிறது அப்படின்றது இன்னொரு கேள்வி. இதில் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி 3 லாட்டு நம்ம மினிமம் தேவைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு செல் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செல் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இன்னொரு செல் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் ஓரளவு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காமல் திருப்பி கீழே வர சமயத்தில் நம்ம இன்னொரு செல் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த பேண்டுக்கு மேலே போக முயற்சி செஞ்சுட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகிற சமயத்தில் இன்னொரு செல் ஆட் பண்ணலாம். இப்படி பொசிஷனை ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா, இந்த இடத்துல செஞ்ச நஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்கு இந்த இன்னொரு செல் ஆட் பண்ணுறது உதவியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம தொடர்ந்து இந்த பொசிஷன், நம்ம 3 லாட்டுக்காக ஃபண்டு வச்சுருக்கிறோம், ஆனால் முதல்ல யூஸ் பண்ண போகிறது 1 லாட்டு தான், அப்புறமா தான் படிப்படியாக இன்னும் பல லாட்டுகளை நம்ம ஆட் பண்ணுவோம். இன்னும் 2 லாட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். கரெக்டான சமயம் பார்த்து தான் ஆட் பண்ண போகிறோம். மினிமம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் 1.5 லேக் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 1.5 லேக்குக்கு நம்ம எடுக்க போகிறது 3 லாட்டு. அந்த 3 லாட்டையும் ஒரே இடத்துல எடுக்க போகிறது கிடையாது, முதல்ல எப்போவுமே 1 லாட்லேயே ஒரு கான்ட்ராக்டில் 6.25 அப்படின்ற ப்ரைஸ் மொத்த பாயிண்ட்டை பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். முடியாட்டி தான் இந்த 2-3 லாட்லாம் எடுக்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதல்ல இந்த இடத்துல செல் பண்ணியிருப்போம், திருப்பி இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பொசிஷனை ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஆட் பண்ணுற சமயத்துலேயும் நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது கேள்வி, இப்போ கடைசியாக நம்ம கேட்ட கேள்வி, இப்போ லாபத்தை புக் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் தொடர் சரிவை கொடுக்குறப்ப நம்ம எப்படி ரீஎன்டர் ஆகிறது அப்படின்ட்டு. ரீஎன்டர் ஆகிறதுக்கு வேறு வழி இல்லை, பொறுமையாக இந்த அடுத்த பேண்ட், இந்த பேண்டு கீழே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த பேண்டை தொடர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் மார்க்கெட்டில் ரன் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. எப்போ ரீஎன்டர் ஆகலான்னா, இந்த பேண்டை இப்போ தொட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம திருப்பியும் ரீஎன்டர் ஆகலாம், திருப்பியும் பொசிஷனில் செல் பண்ணலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது இந்த 2த்துக்கு இருக்க கேப்பு 3.5க்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது 3 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிறனால இந்த இடத்த தொடர சமயத்தில் நீங்கள் செல் பண்ணலாம். அந்த அடிப்படையில் 136 அப்படின்ற இடத்துல நம்ம இன்னொரு பொசிஷன் செல் பண்ணியிருப்போம். இப்போ தொடர்ந்து பார்ப்போம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 136ல் செல் பண்ணுற சமயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு தடவை நல்ல மார்க்கெட் கீழே விழுந்து லாபம் பண்ணதுக்கப்புறமா திருப்பி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த 136 அப்படின்ற இடத்துல என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்படி கொடுக்குற சமயத்தில் மறுபடியும் 4 பாயிண்ட்டுக்கு ஆசைப்படுறது கொஞ்சம் அதிகமான ஆசையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, ரீஎன்ட்ரி பாயிண்ட் எடுக்கிற சமயத்தில் எல்லாமே 2 பாயிண்ட் லாபத்திலே நம்ம பொசிஷனை கட் பண்ணிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு 136 எடுத்துருக்கோன்னா 134 வந்தோன்னா கட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல 134 எக்ஸாக்டாக வரல, அதனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ 134 மறுபடியும் இந்த இடத்துல 134 வந்தோன்னா ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் நமக்கு 2 பாயிண்ட் லாபம் கிடச்சிருக்கும். எப்போ ரீஎன்டர் ஆனாலும் 1 லாட்டில் தான் ஆரம்பிப்போம், 2வது 3வது லாட்டில் நம்ம
சேஃப்டிக்காக தான் நம்ம வச்சுருக்கிறோமே தவிர அதை எடுத்த உடனே மூணு லாட் போட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தொடர்ந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரீஎன்ட்ரு ஆனதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட்டில் இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த இடத்துல கண்டிப்பாக ரீஎன்டர் ஆகக்கூடாது. எதனாலன்னா ஒரே இடத்துல மறுபடியும் ரீஎன்டர் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் வர இடத்துல எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம இப்போ பார்த்த மாதிரி தெளிவாக எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிற 1-2 சந்தேகமும் தீந்துடும். இப்போ நம்ம ஒரு மொத்த கணக்கை பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கிறோம், எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட்டு நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றத ஒரு கணக்கு பார்க்கலாம். எப்படின்னா இப்போ முதல்ல எடுத்தது இந்த இடத்த பாருங்கள், முதல்ல எடுத்தது 145, ரைட்டா? 145 பை பண்ணோம், 141.6 அப்படின்ற இடத்துல. இந்த 145 அப்படின்றது இந்த இடம், 141.6 அப்படின்றத இடத்துல செல் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நமக்கு நடந்த நஷ்டம் 3.5. இது வந்து நமக்கு நடந்த நஷ்டம், அதனால் -3.4. திருப்பி 141.6 மார்க்கெட் தொடர்ந்து சரிவு கொடுத்துருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ எங்கே வேணாலும் இன்னொரு லாட் ஆட் பண்ணியிருப்போம். அந்த அடிப்படையில் 140 அப்படின்ற இந்த இடம், அதாவது கீழே நல்ல லோவில் பிரேக் பண்ணுற இந்த இடத்துல இன்னொரு லாட் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு 141.6 அப்படின்ற ஒரு லாட்டும், 140 அப்படின்ற இடத்துல 2 லாட்டு நமக்கு வந்து பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. இந்த ரெண்டுமே பைக்கு சாதகம், செல்லுக்கு சாதகமாக நம்ம வச்சுருக்கிற பொசிஷன். இந்த முன்னாடி எடுத்த 141.6 137.6 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு 4 பாயிண்ட் ப்ளஸில் கிடச்சிருக்கு. இந்த 140 எடுத்ததை 136 க்ளோஸ் பண்ணோன்னா மறுபடியும் 4 பாயிண்ட் ப்ளஸில் கிடச்சிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி 4 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குறது கிடையாது. மறுபடியும் 136 ஒரு செல் பண்ணி 2 பாயிண்ட் லாபம் பண்ணோம், இதுவும் நமக்கு ப்ளஸில் இருக்கிறது. டோட்டலாக 10 பாயிண்ட் லாபமும் 3.4 பாயிண்ட் நஷ்டமும் பண்ணியிருக்கோம். ஸோ இறுதியாக 6.6 நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது 6.25. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாம் போக நமக்கு குறைந்தது 6 பாயிண்ட்டு ரவுண்டாக லாபம் நின்றுருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டினது தான். சொல்லப்போனால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எப்படி நம்ம ரியல் டைமில் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பம்லாம் இருக்கும். அந்த குழப்பம் தீரணும் அப்படின்னா அதுக்கு வேறு வழி இல்லை, ஒரே ஒரு விஷயம் பண்ணால் தான் முடியும். ஏன்னா வரப்போகிற கான்ட்ராக்டை, இன்னும் ஒரு 5 கான்ட்ராக்டில் நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு 5 கான்ட்ராக்ட் பார்த்துட்டோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிறப்ப ரீஎன்டர் ஆகிறது எந்தெந்த இடத்துல என்டர் ஆகிறது அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருந்ததெல்லாம் வரப்போகிற கான்ட்ராக்ட்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குற சமயத்தில் தீரும். நான் மறுபடியும் சொல்கிறது இதுதான், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கையில் கொடுத்துட்டு இதை நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. தொடர்ந்து ஜிங்க் மற்றும் லெடுக்கு வீடியோ ப்ரெசன்டேஷன் போட்டு டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த அடிப்படையாக நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதனால் ஜிங்க் மற்றும் ரெல்ல மட்டும் இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் போட்டுட்ருக்குறோம். பேஸ் மெட்டலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அதிகமான கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்கொயர் பண்ணி கேட்ட காரணத்தினால இந்த பேஸ் மெட்டலுக்கு நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன், ஏன்னா பேஸ் மெட்டலை பொறுத்த வரைக்கும் டே ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம போட முடியாது. ஒரு பொசிஷனல் ட்ரேடு தான் அதில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்படின்ற சமயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனோட நோக்கம். தொடர்ந்து வரப்போகிற வீடியோ ப்ரெசன்டேஷனில் அடுத்தடுத்த டியூட்டோரியல், அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் பற்றி பார்த்துட்டு எல்லா விஷயமும் தெளிவானதுக்கு அப்புறமா ரியல் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.